கர்த்தருடைய சித்தம் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே பரமண்டலத்தில் நடக்கிறது போல என் வாழ்க்கையில் நடக்கட்டும். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் தங்கு தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதோ, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி சுகத்தும் சமாதானத்தையும் அங்கு வெற்றியையும் எப்பொழுதும் உடையவராக இருக்கிறீரோ, மகிமையும் கனமும் எப்படி அங்கு நிரம்பி இருக்கிறதோ அந்த சித்தம் என் வாழ்க்கையில் கடந்து வருவதாக ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி துவங்குது, எங்க ஆரம்பிக்கப்படுது, ஒரு மனுஷன் எப்படி கிறிஸ்தவன் ஆகிறான், இதெல்லாம் விளங்கிக்கிட்டு அப்புறமா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். ஏதோ கோயிலுக்கு வரலாம், நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் ஆரம்பிக்கிற ஒன்று. நீங்கள் விசுவாசிக்காமல் இயேசு உங்களுக்காக என்ன செய்தார், சிலுவையில் என்ன நடந்தது, சிலுவையில் உங்களுக்காக என்ன நடந்தது, நீங்கள் இதை அறிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கவே முடியாது. அதுதான் உங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்க வைக்கிறது. அங்கே ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு நிலைத்திருக்கப்படப்படுகிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுறான். அங்கே வரும்போது வேதம் சொல்லுது, அது ஃபஸ்ட் காரியம் என்னென்னா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரிசல்ட் ஓரியன்டட் லைஃப். அங்கே பதில்கள் இருக்கும். கனிகள்னால் ரிசல்ட். அது ஒரு முற்போக்கான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுக்கக்கூடிய ஒன்று அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை விரும்பக்கூடிய ஒன்று. கனிகள் அது, அதில் கனிகள் இருக்குது, அது விரும்பலாம், அதை வாஞ்சிக்கலாம், அது அருமையானது, அது ருசி உள்ளது. அது ருசி இல்லாத வாழ்க்கையை ருசி உள்ள வாழ்க்கையாக மாறி வாழ்கிற ஒன்று தான் கிறிஸ்தவ ஜீவியம். எத்தனையோ பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழவே விருப்பம் இருக்காது. ஆனால் கிறிஸ்தவ வேதம் சொல்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதை விரும்பி வாழலாம். ஏன்னா அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என்னத்தான் உபத்திரவம், பிரச்சனைகள், நெருக்கங்கள் பக்கத்தில் சுற்றி இருந்தாலும் அதுக்கு மத்தியிலையும் ஒரு வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒன்று தான் வேதம் சொல்லித்தர்ற வாழ்க்கை. ஏதோ வாழ்க்கையெல்லாம் அடிமையிலையும் வேதனையிலும் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் தோல்வியிலையும் வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. வெற்றிகரமாய் வாழக்கூடிய ஒன்று, நன்றாய் சிறந்து விளங்கக்கூடிய ஒன்று. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறது. முற்போக்கான ஜீவியம், பாசிட்டிவ் லைஃப். அவர்கள் பேச்சு, அவங்க செயல் எல்லாமே பாசிட்டிவாக மாறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது. இரண்டாவது, அது ஜெபம் நிறைந்த வாழ்க்கை. அது ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு விசுவாசி அவன் ஜெபிக்கிற தன்மை உடையவனாக இருக்கிறான். அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆள். அவனை போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, ஜெபித்தீங்களா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபக்கூட்டத்துக்கு வரீங்களா, அப்படிலாம் கேட்கவே தேவையில்லை. ஒரு இயற்கையாக ஒரு மனுஷனாக பிறந்தா அன்றாட கடமைன்னு ஒன்று இருக்குதே, அன்றாட காரியம் ரெகுலராக செய்கிற ஒரு சில டியூட்டிஸ் இருக்குதே, அது போல தான். அதை அவன் வாழ்க்கையிலேருந்து எடுக்கவே முடியாது. அவனை பார்த்து தூங்குனீங்களா, சாப்பிட்டியான்னு கேட்டது போல, ப்ரெஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டது போல, அவனை போட்டு அது மாதிரி கேட்கும்போது அவனை வெக்கப்படுத்துகிற மாதிரி. ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீ பள்ளி தேய்ச்சியான்னு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஒரு விசுவாசியை கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்டால் அந்த மாதிரி. ஏன்னா அவன் ஜெபிக்கிறது எப்படி, பள்ளு தேய்க்கிறது எப்படி அவனுடைய இயற்கையாயிடுதோ, அது போல் ஜெபம் பண்ணுறது அவனுடைய இயற்கையாக இருக்கும். அவங்ககிட்ட வந்து நீ ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுறியா, ஜெபம் பண்ணதுக்கு வா, கூட்டத்துக்கு வா, அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இயற்கையாகவே அவனுக்குள்ள அந்த ஜெபிக்கிற பசி, ஜெபிக்கிற உணர்வு இருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் எடுத்து வாசிக்கும்போது, இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், எப்படி மரித்தார், உயிர்த்தார், பரநீர் சென்றார், அதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தான் இந்த நான்கு சுவிசேஷ புஸ்தகங்கள். இதுக்குள்ளே இயேசு வாழ்ந்தபோது என்ன நடந்துச்சு, என்ன செய்தார்ன்றது ரெக்கார்ட் ஆகிருக்குது, எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு என்னெல்லாம் பண்ணாருன்னு, ரெண்டு காரியத்தை பிரதானமாக செஞ்சார். ஒன்று, வார்த்தையை போதிக்கிறதுல கவனமாக இருந்தார், அதை சரியாக செய்தார். அவர் வந்த, அவரை தேடி வந்த ஜனங்களுக்கெல்லாம் வசனத்தை போதித்தார். ஏதோ அவங்களுக்கு ஏதோ அற்புதம் செஞ்சு அனுப்பிட்டது மாத்திரம் இல்லை, ஏதோ அற்புதம் செஞ்சார், சுகமாக்கினார். நிறைய பேர் தான் நினச்சிருவார், இயேசுகிட்ட போனால் சுகம் கிடைக்கும். இல்லை, இயேசுகிட்ட போனால் முதல்ல வார்த்தையை தரார், வார்த்தையை கொடுத்தார், அவங்கக்கிட்ட வார்த்தையை விலக்கி சொன்னார், வசனத்தை விலக்கி சொன்னார். அவர் பிரதானமாக செஞ்ச ஒரு காரியம் வேதத்தை போதித்தது. இரண்டாவது, அவர் பிரதானமாக செஞ்ச காரியம் என்னென்னா, ஜெபித்தார். இது ரெண்டுமே அவருடைய ஊழியத்தை அசைக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்துச்சு, அவருடைய வெற்றியை. ஏன்னா அவர் மனுஷனாக வந்திருக்கிறார், கடவுளாக இருந்தவர்,
கடவுள் இப்ப மனுஷனா வந்தார். ஆதி யோவான் ஒண்ணுல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது, அந்த வார்த்தை இப்பொழுது மனுஷனாகி நம் மத்தியில வந்து வாசம் பண்ணினார்னு வாசிக்கிறோம். அப்போ உலகத்துல மனுஷனா வந்திருக்கிறார். சரி, மனுஷனா வந்திருக்கிறாரு, இவர் எப்படி வாழ்றார் பார்த்தா, இவரும் ஜெபம் பண்ணி தான் வாழ்ந்துருக்கிறார். கடவுளே மனுஷனா வந்தாலும், மனுஷன் ஜெபம், கடவுள் கூட மனுஷனா வந்தாலும் அவரால் வாழ முடியாது, ஜெபம் பண்ணி தான் வாழணுன்றது இயேசு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பெரிய சத்தியம். என்னதான் அவர் கடவுளா இருந்தாலும், என்னதான் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவரா இருந்தாலும், அவர் பூமிக்கு வந்துட்டா பூமியில ஜெபம் பண்ணாம வாழ முடியாதுன்றத அவர்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டோம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வாழ்ந்தாங்க, ஜெபித்தாங்க, வாழ்ந்தாங்கன்னு. ஆனா இயேசு என்ற மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கூட ஜெபம் அவருக்கு அவ்வளவு அவசியப்பட்டுச்சு. இப்ப ஜெபிக்கலன்னா இயேசுவால கூட வாழ்ந்திருக்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி ஜெபம் மனிதன் அவனுக்கு ஒரு சுவாசம் போல, அவனுக்கு ஒரு பெரிய அவசியமான ஒன்று. அவன் ஜெபிக்காமல் இந்த உலகத்துல வெற்றியா வாழ்றது கஷ்டம். இயேசுவா இருக்கட்டும், அது வேற யாரா இருக்கட்டும், ஆதாம் செய்யல, இயேசு செய்யறார். பழைய ஏற்பாடு திறந்தா முதல் மனுஷன் ஜெபத்தை மறந்துட்டான், புதிய ஏற்பாட்டு திறந்தா ஃபர்ஸ்ட் மனுஷன் இயேசு ஜெபிக்கிறார். வேதத்துல நாம பாக்குற முக்கியமான சத்தியங்கள், அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மாபெரும் சத்தியம் என்னன்னா, ஜபம். குறிப்பா இயேசு இந்த உலகத்துல அவர் ஜபம் பண்ணாருன்றதை நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அப்புறமா வாங்கி கேளுங்க. அவர் ஜபம் பண்ணாருன்னு சொன்னேன், அதுக்கப்புறமா அவர் எப்படி ஜபம் பண்ணணும்ன்றதும் சொல்லி கொடுத்தாரு, எதுக்காக ஜபம் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன். ஆறு காரியம் நிறைய இருக்குது, நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஜெபத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்து பேச போகிறேன், நிறையா இருக்குது. ஆனால் எதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். இன்னும் ஒரு நாலு வாரம் ஆகும் இந்த ஜெபத்தை பற்றி பேசுகிறதுக்கே, ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, அவ்வளோ உட்காந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் நான், ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போவே நாலு மணி நேரம் உட்காந்திங்கன்னா இப்பயே சொல்லி கொடுத்துருவேன், பத்தாது, நாலு வாரம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு பார்ப்போம். என்னால் பேச முடியும், உங்களால் உட்காந்து கேட்க முடிஞ்சால் கேட்டுருங்க, வேண்டாம், சீக்கிரமாக போவோம். அப்போது இயேசு ஜெபித்தாருன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் ஜெபிக்கணுன்றதும் சொல்லி கொடுத்தார். ஆறு காரியம் இதை படிப்போம். அதுக்கப்புறமா அப்போஸ்தலர்கள், இயேசுக்கு அப்புறமா வந்த அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அவங்க எப்படி ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை வெற்றிகரமாக செஞ்சாங்க. ஆதி திருச்சபை ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்லியிருக்குது. ஆதி திருச்சபை அந்த ஃபர்ஸ்ட் சர்ச்சை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்ச் வேதத்தில் அப்படியே ரெக்கார்டாக இருக்குது. ஏன் அங்கே மிராக்கிள், ஏன் அங்கே அற்புதம், ஏன் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்கள், தாயின் வயிற்றிலிருந்து நடக்காதவர்கள் நடந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், ஊனமாக இருந்தவங்க நடந்தாங்க, இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி அற்புதங்கள், சொஸ்தமானார்கள் எப்படி அதனால் நடந்துச்சு, செத்து போனவர்களை உயிர்ப்பித்தார்கள். அப்போ சில நிருபத்தை மட்டும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான காரியங்கள் எல்லாம் ஆதி திருச்சபையில் நடந்துச்சு. எதனாலனா வார்த்தைக்கும் ஜபத்துக்கும் முதலிடத்தை வச்சிருந்தாங்க, வசனத்துக்கும் ஜபத்துக்கும் பிரதான இடத்தை கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டு தான் மிஸ் ஆகும் ஒரு விசுவாசி வாழ்க்கையில், இது ரெண்டு எடுத்துட்டாலே போதும், மற்றது எல்லாமே உள்ளே வந்துடும். ஏன்னா இது ரெண்டு நேரத்தை, அவங்க நேரத்தை கரெக்டாக ஆக்கிடும், அவங்களை இந்த உலகத்தில் பிஸி பீப்புள் ஆக்கி வச்சிடும். இது ரெண்டு இல்லைனா தான் சோம்பேறி விசுவாசிகள் ஆக்கிடும், இது ரெண்டு இல்லைனா தான் கொலப்படியான ஆட்களாக உள்ள நம்மளை ஆக்கிடும். இந்த வார்த்தையும் ஜபமும் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவங்க நிறைய பிஸியாக இருப்பாங்க, அவங்க தவறு செய்கிறதும், அவங்க போய் ஒரு பிரச்சனையில் உட்காந்துருக்கிறதும், குழப்பத்தில் உட்காந்துருக்கிறதும் அவங்களுக்கு நேரமே இருக்காது, பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களோட பேசுகிறார், வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது, அந்த தரிசனத்தை அடைகிற காரியத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜெபிக்கவும் வார்த்தைக்கும் அங்கே இடம் இல்லாதனால பிசாசு எம்டி மைண்டை என்ன பண்ணிடுறான், அவன் ஒரு ஒர்க் ஷாப் ஆக்கிடுறான், அவனுடைய வேலை ஸ்தலம் ஆக்கிடுறான். அது எல்லா குழப்பத்துக்கும் வாசல் ஆயிடுது பாருங்க. அது ஆதி திருச்சபை மக்கள் அதை கவனமாக செய்தாங்க, அதனால தான் அற்புதங்கள் உள்ள பிரவேசித்தது, அற்புதங்களும் அடையாளங்களும் உள்ள பிரவேசித்தது. காரணம் என்னன்னா வார்த்தை ஜபம் இது ரெண்டும் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. வார்த்தையும் ஜபம், வார்த்தையை கேட்கறது, அதை வர வாரத்தில் நான் எடுத்து காட்டுறேன், இன்னைக்கு வேணாம் அது, வர வாரத்தில். அதுக்கப்புறமா பவுல் எழுதின நிருபங்கள், ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் பவுல் திருச்சபை மக்களுக்கு எழுதுறார், கடிதம் எழுதுறார். அதில் எழுதும்போது ஜபத்தை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கிறார், ஜபம் ஏன் பண்ணணும், ஜெபித்தா என்ன ஆகும்,
எதுக்காகலாம் நாம ஜெபிக்கலான்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதுறார். கொரிந்தியர், கலாத்தியர், ரோமர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தீமத்தியு, தெசலோனிக்கியர், இவங்க எல்லாருக்கும் எழுதுறார். ஜெபம் பண்ணா என்ன ஆகும், ஜெபம் எவ்வளவு உதவியா இருக்குதுன்னு எழுதுறார். இதெல்லாம் பவுலுடைய நிருபங்கள், பாலின் எபிஸ்டில்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா இருக்கிற புஸ்தகங்கள் பேர் வந்து ஜெனரல் எபிஸ்டில்ஸ், பொதுவான நிருபங்கள். யாக்கோபு, ஒன்று பேதுரு, அப்புறம் ஒன்று பேதுரு, ரெண்டு பேதுரு, ஒன்று யோவான், ரெண்டு யோவான், மூணு யோவான், யூதா, இதெல்லாம் வந்து பொதுவான நிருபங்கள். அதுக்கப்புறமா கடைசியா பைபிள் முடிய போதே அதுல கூட ஜெபம் இருக்குது. வேத வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஜெபம் இருக்குது. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை நீங்க எங்க திருப்பினாலும் ஜெபத்தை மட்டும் நீங்க விடவே முடியாது. பாருங்க, வேதத்துல ஜெபம் அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது, பிரதானப்படுத்தப்பட்டிருக்குது. உங்க கையில் இருக்கிற பைபிள், உங்க கையில் இருக்கிற பைபிளே சொல்லுது ஜெபம் அவ்வளவு அவசியம். எந்த புக்கை திருப்பினாலும் அந்த புக்கில் ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள். பைபிளை திறந்து ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கு ஜெபித்தார்கள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு நாலஞ்சு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது இந்த வருஷம் முழுவதும் போதித்தாலும் சரி, அன்னைக்கு முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் நான் எடுத்து சொல்லிட போகிறேன். ஒவ்வொரு வாரமும் எடுத்து உங்கள் செவி கேட்க சொல்லிட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. என் வேலை என்ன, போதிக்கிற வேலை. நீங்கள் செய்கிறதும் செய்யாததும் உங்கள் வேலை. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஜெபிக்காத நாட்கள் அதுதான் பிரச்சனையான நாட்கள். ஜெபித்த நாட்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்ட நாட்கள். ஹல்லேலூயா. பசி உள்ள சிங்கத்துக்கு நடுவில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவன் ஜெபிக்கிற ஆளை கொண்டு போய் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, போட்ட ஆள் ஒன்று கர்த்தரை தேடாத ஆளை போட்டிருந்தா பரவாயில்ல, அது போய் உடனே விழுங்கிட்டுருக்கோம். ஜெபிக்கிற ஆளை போட்டுக்கிறாங்க, அது பசி உள்ள சிங்கம். அது சொல்லுது உன்னை விழுங்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. வேதம் சொல்லுது சிங்கத்தின் மேலே தான் நாம் நடப்போமே தவிர சிங்கத்துக்குள்ள சிங்கம் நம்ம விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் உங்களை சிங்கத்தின் நடுவில், பிரச்சனைகள் நடுவில், சத்துருக்கள் நடுவில் போட்டால் கூட அங்கே கூட நீங்கள் ஷைன் ஆவீங்க. ஏன்னா உங்கள் ஜெபம் அந்த மாதிரி, நீங்கள் ஜெபிக்கிறவர் உங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறாரு. ஹல்லேலூயா. மத்தேயு 6:9-10 வாசிக்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவனுடைய சித்தம் நடக்கிறதுக்காக நாம் ஜெபிக்கணும்னு சொல்லித்தரார். தேவனுடைய சித்தம் நடக்கணும்னா நாம் ஜெபிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஆண்டருடைய சித்தம், ஆண்டருடைய சித்தம், ஆண்டருடைய சித்தம். ஆண்டருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா வேதம் முழுவதும் தேவனுடைய சித்தம் என்னன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆண்டருடைய சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீங்கள் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. ஆண்டருடைய சித்தம் நடக்கணும்னா ஜெபம் பண்ணாமல் அது நடக்காது. ஜெபம் பண்ணாமல் ஆண்டருடைய சித்தம் நடக்காது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைனா அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. கடவுளுடைய சித்தம் என்ன தெரியுமா, நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கணுன்றது தான் கடவுளுடைய சித்தம். ஆனால் வாழ்ந்து சுகமாக இருக்கிறது சும்மா ஆட்டோமேட்டிக்காக நடந்துற ஒன்று இல்லை. ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் வாழணுன்றது உம்முடைய சித்தம், நான் சுகமாக இருக்கணுன்றது உம்முடைய சித்தம். அந்த சித்தம் நடைபெறட்டும். ஏன்னா கடவுள் யார் மேலாம் பிரியமாக இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆனால் வாழலையே, வியாதியிலையும் கஷ்டத்திலையும் தொல்லையிலையும் பிரச்சனையிலையும் இருக்கிறார்களே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவர்கள் இன்னும் இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் நினைச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய சித்தம் இப்படிப்பட்டது இல்லை. பரலோகத்திலே கர்த்தருடைய சித்தம் எப்படிப்பட்டது தெரியுமா, அங்கே சமாதானம், அங்கே சுகம், அங்கே வெற்றி, எல்லாமே அங்கே கரெக்டாக போயிட்டு இருக்குது. அங்கே எந்த குழப்பமும் இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது பரலோகத்தில் நடக்கிறது போல என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அப்போ நான் ஒரு மனுஷன், தேவ சித்த ஸ்தானம் நடக்காதுன்றதை புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது, அந்த சித்தம் நடக்கணும்னா விரும்பி ஜெபிக்கணும், கேட்கணும். கர்த்தாவே உம்முடைய சித்தம் என் குடும்பத்தில் நடக்கட்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் சரீரத்தில் நடக்கட்டும், என் தொழிலில் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்காம தேவ சித்தம் நடக்காது. உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இது கடவுளுடைய சித்தம் போல, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. சொல்ற ஆள் கூட சேர்ந்துக்காதீங்க. கடவுளுடைய சித்தம் கிடையாது, கடவுள் நினைக்கிறது தான் நடக்குது. யார் சொன்ன கடவுள் நினைக்கிறது நடக்குதுன்னு? வேதம் சொல்லுது இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23 வாசிக்கிறோம், அவன் நினைவுகள் எப்படி அப்படி இருக்கிறான். நீங்க உங்க நினைப்ப மாதிரியே இருக்கிறீங்க. அதனாலதான் இப்படி இருக்கிறோம் நாம. உங்க நினைப்பை மாத்தி பாருங்க, நீங்க மாறிடுவீங்க. நினைவுகள் புதிதாகும் போது மறுரூபம் ஆவீர்கள் வாசிக்கிறோம்.
அப்போ நிறைய பேர் கர்த்தருடைய சித்தம் தான் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய சித்தம் சும்மா நடக்காது. கர்த்தருடைய சித்தம் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே பரமண்டலத்தில் நடக்கிறது போல என் வாழ்க்கையில் நடக்கட்டும், பரலோகத்திலே எப்படி உம்முடைய சித்தம் தங்கு தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதோ, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே எப்படி சுகத்தும் சமாதானத்தையும் அங்க வெற்றியையும் எப்போதும் உடையவரா இருக்கிறீரோ, மகிமையும் கனமும் எப்படி அங்க நிரம்பி இருக்கிறதோ, அந்த சித்தம் என் வாழ்க்கையில கடந்து வருவதாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நடக்கிறதுக்காக ஜெபிக்கணும்னு இயேசு சொல்லி.